வெல்கம் டு மை சேனல் சுவைத்து பார்க்கலாம். இன்றைக்கி சுவையான மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு மெயினாக வந்து மட்டன் வந்து நல்லா இருக்கணும். மட்டன் வந்து வெள்ளாட்டங்கறியாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுபோல் மசால் பொடியும் நல்லா இருக்கணும். அது ரெண்டும் ரொம்ப முக்கியம். அரை கிலோ எலும்பும் கறியுமாக சேர்த்து மட்டன் எடுத்து சுத்தம் பண்ணி கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்து அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு வெளுத்து சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து குக்கரில் 3 விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறோம். மஞ்சட்டியில் 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்து 1 கப் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறணும். ப்ரௌன் கலர் வரணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். அதோட 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு வெளுத்து சேர்த்துக்கிறோம். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் ஒன்றா சேர்த்துக்கிறோம். அதை நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூளும் 2 ஸ்பூன் நம்ம வீட்டில் அரைச்ச மசால் பொடியும் சேர்த்துக்கிறோம். மட்டன் குழம்புக்கு வீட்டு மசால் பொடி தான் ரொம்ப நல்லாயிருக்கும். மசால் பொடிக்கு தேவையான பொருட்களை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நல்லா போட்டு வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க மட்டனை இதோடு சேர்த்துக்கிறோம். மட்டனில் வேக வச்ச தண்ணியே போதுமானது. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 10 நிமிஷம் மூடி வச்சிடணும். மூடி வச்சாச்சு. இப்போ தேங்காய் அரைச்சிக்கலாம். கொஞ்சோண்டு தேங்காய், 1/6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். ஒன்றா சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு இல்லைன்னா கசகசா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு. இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி வச்சுக்கிறோம். இப்போது 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி நம்ம அரைச்ச தேங்காய் விழுத ஒன்றா சேர்த்துக்கணும். இப்போது கொஞ்சம் தண்ணியும் கலந்து அதோடு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுன்றத பார்த்துட்டு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். இது 5 நிமிஷம் இருந்தால் போதும். தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தாளிக்கலாம். ஒரு பிரியாணி இலை, கொஞ்சோண்டு பட்டை, 1 ஸ்டாரு, 2 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி, 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சோண்டு சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். பூண்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 1 கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி இது எல்லாத்தையும் பொரிய விட்டுக்கிறோம். நல்லெண்ணெயும் சேர்த்துக்கோங்க. அதுதான் மட்டன் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டு தரும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு அதையும் ஒன்றா சேர்த்துக்கிறோம். அது ரெண்டும் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். ப்ரௌன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம்.
கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் குழம்புல இதை அப்படியே கொட்டாமல் குழம்பெடுத்து தான் இதில் ஊற்றணும். ரெண்டு கரண்டி இதில் ஊற்றிட்டு திரும்ப இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்த குழம்புலையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். இப்போ ரெண்டு கரண்டி ஊற்றிட்டோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குது, நல்லா வாசமாகவும் இருக்கும். இப்போது சுவையான நம்மளுக்கு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மட்டன் குழம்பு சாதத்துக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.